கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நாம் வந்து இயேசுவோடைய பாடுகளை நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்கோம்ல. அவர் வந்து உயிரோடு எழுந்துட்டார்னு மகதலேனா மரியாள் சீடர்கள்கிட்ட சொல்லிட்டான். வாரத்துடைய முதலாம் நாள் அது, அது ஒரு சாயங்கால வேலை. இவங்க ரொம்ப பயந்துட்டுருக்காங்க, நம்மளை எப்போ பிடிக்க போகிறாங்க. இயேசுவை வந்து சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அடுத்தது யூதர்கள் இந்த பிரதான ஆசாரியன் நம்மளை பிடிப்பான் போல அப்படின்னு நினச்சிட்டு கதவெல்லாம் பூட்டி உள்ளே உட்காந்துக்கிறாங்க. நம்ம எப்படியோ நம்ம தப்பிக்கணும். உங்களுக்கு திகில் வந்துருச்சு, சீடர்கள் 11 பேருக்கும் ஒரு கவலை வந்துருச்சு, உயிர் பயம் வந்துருச்சு. பூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பயத்தோடு. இயேசுவும் இல்லை. நம்ம இப்போது அனாதையாக்கு மட்டுமே நினைக்கும் போது இயேசு வந்து நடுவே வந்து நின்றுட்டார். உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு நிம்மதியின் மேலேருந்து ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவர் கடகடன் தன்னுடைய கையை காமிச்சார். கையில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த கையை காமிக்கிறாரு. அந்த விலாவில் ஈட்டி வச்சு குத்துனாங்கல்ல, அதனால் அந்த விலாவையும் காமிக்கிறாரு. இப்போ சீடர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ, இயேசுவோடைய உடம்பை காணலன்னு நம்ம அழுதுட்டு இருந்தோம், கவலைப்பட்டுட்டு இருந்தோம், இவரே உயிரோடு வந்துட்டார், இனிமேல் என்ன அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இனிமே வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்காது, சமாதானம் தான் இருக்கும், நிம்மதி இருக்கும். பிதா என்னை இந்த பூமிக்கு அனுப்பினார், அது மாதிரியே உங்களையும் நான் அனுப்புகிறேன். எங்களுடைய அதாவது நீங்கள் யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். யாருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்காமல் இருக்கீங்களோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது அப்படின்னு நிறைய உரிமைகளை கொடுக்குறாரு, வரங்களை கொடுக்குறாரு. சீடர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இயேசு போயிட்டோன்னேப்பா, நம்ம இயேசுவை பார்த்துட்டோம், உடம்பு காணாமல் போனோம்னு தேடி கவலைப்பட்டோம், ஆனால் இயேசு உயிரோடு எழுந்துட்டார், சந்தோஷப்படுறாங்க. அவருடைய அப்போ வந்து தோமா வந்து இல்லை, நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல ஒரு சீடன் தோமா, தாமஸ் இல்லை. அந்த தோமா சொல்கிறான், இந்தியாவுக்கு வந்த தோமா அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து நான் லேஸில் நம்ப முடியாது இயேசுதான்னு. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அவர் வந்து நான் என்னுடைய விரலில் அவருடைய கையை தொட்டு உள்ளே விட்டு பார்ப்பேன், ஏன்னா பெரிய ஆணி வச்சு இயேசுவை குத்துனாங்க. விரல் அளவுக்கு பிரெத்து அளவு உளவு அந்தளவு ஓட்டை உழுந்துருச்சு. நான் அந்த விரல் விட்டு பார்ப்பேன் அந்த காயத்தில், அது மாதிரி விழாவில் என் கையை விட்டு பார்ப்பேன், அது ஈட்டி தொலைக்கப்பட்டது விழாவில், அப்போ தான் நான் நம்புவேன், என் கையை விட்டு பார்ப்பேன் விழா எலும்பில். அதே மாதிரி என்னுடைய கையை விட்டு அந்த ஆணியால் துளைக்கப்பட்ட அந்த கையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தோமா. அப்போ வந்து 8 கழித்து திரும்பவும் சீடர்கள் எல்லோரும் இருக்காங்க, நம்ம இந்தியாவுக்கு வந்த தோமாவும் இருக்கான். நடுவே நின்று சமாதானம் சொல்கிறாங்க. உடனே தோமாகிட்ட தான் பேசுகிறாங்க, சரி நீ சொன்னல விரல் வச்சு என்னை வந்து தொட்டு பாரு, என்னுடைய காயங்களை செக் பண்ணு, கை வச்சு விலாவை செக் பண்ணு, அவிசுவாசியாக இராத, விசுவாசியாக இரு, நம்பு, நீ வந்து பார்த்ததுனால தான் நீ நம்புகிற அப்படி தானே. பார்க்காமையே சில பேர் நம்புவாங்க, நிறைய பேர் நம்புவாங்க, அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். நம்மளை தான் சொல்கிறாங்க, நம்ம என்னைக்காவது இயேசுவை கூப்பிட்டு இயேசு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்தாராங்க, என்னுடைய கையை காமிக்கிறேன், என் விழாவை பார்த்துக்கோ, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துருக்காரா? ஒரு நாளும் இல்லை. பார்க்காமலேயே நம்பிட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நம்ம உணர்ந்துட்டுருக்கோம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்ம உணர்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம தான் பாக்கியவான்கள் என்று இயேசு தோமாக்கிட்ட அப்பவுமே சொல்லிட்டாரு. அவனை பாக்கியவான் சொல்ல, பார்க்காமலேயே நம்புவாங்க அவங்க எல்லாருமே பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம தோமாக்கிட்ட இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல அந்த தோமாக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து உண்மையிலே பாக்கியவான்கள். நம்ம பார்க்காமலேயே இயேசு உயிர் தெளிந்தார், அந்த உயிர் தெளிந்த உடம்ப நம்ம பார்க்கவே இல்லை.
ஆனாலும் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அவருடைய கிரியைகள், அவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், வல்லமை நமக்குள்ளே தோணு, நமக்குள்ளே உணர்கிறோம், நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம், அதனால் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். கரெக்டாங்க. சீடர்களுக்கு முன்பாக நிறைய அற்புதங்களை செய்தாங்களாம். அதெல்லாம் வந்து அவங்க நிறைய எழுதலை, கரெக்டாக கொஞ்சம் எழுதியிருக்காங்க. இயேசு வந்து அவர் வந்து இயேசு தான் தேவனுடைய பையன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது எழுதப்பட்டது அப்படின்னு யோவான் சொல்கிறாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே உயிர் மனிதர்கள் வந்து நித்திய ஜீவன் சாவாமையை பெற்றுக்கொள்ளணும், சாகா வரம் பெற்றுக்கொள்ளணும், அதற்காக தான் இந்த பைபிள் எழுதப்பட்டதாக நம்ம யோவான் சொல்கிறாங்க. சரிங்களா, சாகா வரம் வேணும்னா பைபிள் வாங்கிக்கோங்க. சரிங்களாங்க, அப்படி தான் யோவான் சொல்கிறாங்க. எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு இதற்கு சீக்ரெட் சொல்கிறாங்க. சாகா வரத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி தான் இந்த பைபிளே எழுதப்பட்டது. சரிங்களாங்க, அப்போ தான் நீங்கள் இயேசுவை தேவனுடைய மகன் என்று நீங்கள் நம்புவீங்க, உங்களுக்கும் எப்பொழுதும் உயிர் இருக்கும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க, உயிரோடு எழுந்துப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் இல்லைனா பைபிள் வாங்கிக்கோங்க. சரிங்களா, செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவன் நம்ம செத்தாலும் நம்ம கல்லறைக்குள்ளே வந்து அவர் நம்மளை எழுப்புவார், உயிரோடு நம்ம வந்து எழுப்பப்படுவோம். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பைபிள் வசனங்கள் நித்திய ஜீவனை கொடுக்கும். பைபிள் இல்லைன்னா வாங்கிக்கோங்க, இல்லைனா டவுன்லோட் பண்ணி வச்சு படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.